ஸோ 19th மார்ச் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகிட்டுண்டா 16th ஒரு எலிமினேஷன் இருந்துச்சுல அதோட ஒரு கனெக்ஷன் தான். அதில் ஒருத்தரை எலிமினேட் பண்ணுறேன்னு கடைசி சொன்னாங்க. யார் யார் இருந்தாங்கண்டா? அபர்ணதி அண்ட் சாத்விகா. இந்த ரெண்டு பேரை வச்சு ஒரு கியூரியோசிட்டியை கிளப்பி விட்டாங்க. சாத்விகா கூப்பிட்டாங்க, நினச்சேன் அபர்ணதியை எலிமினேட் பண்ணுவாங்கண்டு, பட் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு இவங்க ரெண்டு பேரையும் எலிமினேட் பண்ணல. ஸோ ரெண்டு பேரையும் அவங்க உள்ளுக்கு டீம் உள்ளுக்கு எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க மார்னிங் ஆகிட்டு மார்னிங் ஆகின உடனே எல்லாரும் ஒரு எம்டி டெசர்ட் கிரவுண்ட் மாதிரி ஒரு கிரவுண்டுக்கு போவாங்க. அந்த கிரவுண்ட் டயர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த டயர்ஸ் எல்லாம் இருக்கக்கூட எல்லாம் கண்டெஸ்டன்ட் பேசி பேசி இருப்பாங்க. அப்போ நம்ம ஆரியா ஒரு டர்ட் பைக்கை வச்சுக்கணும் பின்னுக்கலாம் செம்மையாக ஒரு பேக்கில் இருந்து அவர் பைக்கை ரைட் பண்ணி கொண்டு வந்தார். வந்த அப்புறம் ஒரு டீமை ரெண்டுக்கு பிரிச்சாங்க, ப்ரௌன் ரைஸ் அண்ட் பிராஸ்மதி ரைஸ். அபர்ணத்தியை வந்து ப்ரௌன் ரைஸ் டீமுக்கு செலக்ட் பண்ணாங்க, குஹாசினியை வந்து பிராஸ்மதி ரைஸ் டீமுக்கு செலக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் டீம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட டீம் பிரித்து கொண்டாங்க. அஞ்சு அஞ்சு பேராக அபர்ணத்தியோட டீமுக்கு ஒரு அஞ்சு பேர், குஹாசினி டீமுக்கு ஒரு அஞ்சு பேர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து குஹாசினி டீம் வின் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு இதில் ஈட்டி விடுறது. ஸோ இதில் குஹாசினியோட டீமில் எப்படி சரி வின் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஃபேட் அவுட் ஆகியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கேம் இருந்துச்சு. அதில் என்னென்னா நாலு பேரை ஒரு ஒரே இதில் ஒரு காலை கட்டி விட்டு ஒரு ஓடுற மாதிரி, நாலு பேரும் சரிசமமாக ஓடுற மாதிரி, அதில் குஹாசினியோட பிராஸ்மதி ரைஸ் டீம் வின் பண்ணுது. ஸோ கடைசியில் கேம் ஒன்று வச்சாங்க, அதுதான் செம்மையான கேம். இதில் வந்து அபர்ணத்தியை தான் பிளேயராக இதில் அபர்ணத்தியும் குஹாசினி டீம் லீடர்ஸும். ஸோ இந்த ரெண்டு லீடரும் இதில் ப்ளே பண்ணாங்க. என்ன ஹைலைட் என்ன போயிட்டா, இவங்க ப்ளே பண்ணது எப்படின்னா ஒரு பெலூன், உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் அந்த ரவுண்ட் பெலூன் உடம்புல போட்டுட்டு ஃபுட்பால் விளையாடுவாங்களே அந்த பெலூன் தான். அதில் ரெஸ்லிங் என்ன பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்னா ரெண்டு பேரும் போயிட்டு இடிச்சு கொள்வாங்க, யார் கீழே விழுறாங்களோ அவங்க தான் எலிமினேட். இதில் எலிமினேட் ஆகின ஆட்களுக்கு சான்ஸ் கிடைக்காது ஆரியாவோட, பட் வின் பண்ண ஆட்களுக்கு கிடைக்கும். மூணு மூணு இது இருக்கு, மூணு டைம். ஸோ இதில் மூணுல ரெண்டு அபர்ணத்தி வின் பண்ணுவாங்க. வின் பண்ணி அவங்களோட டீமை மொத்தமாக அந்த ஸ்பெஷல் டைமுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் டைமில் அஞ்சு பேரும் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு நைட்டில் செம்மையாக ஜோக் பண்ணி கொண்டு மற்ற ஆட்களை இமிடியேட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ இதில் ஒரு கடைசி ஒரு விஷயம் நடந்தது, குஞ்சு குஞ்சுன்னு சொல்லுவார், சீதா லக்ஷ்மியை இமிடியேட் பண்ணியும் நிறைய இது போச்சு ஃபர்ஸ்ட் நைட், அது எல்லாம் சும்மா கலாய்க்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சீதா லக்ஷ்மி வந்து ஆரியா ஒரு ஸ்பெஷல் டைம் அவங்க தனியாக போயிட்டு ஆஃப் த கேமரா போயிட்டு பேசி கொண்டு இருந்தாங்க. ஸோ இதில் ஒரு பர்சனல் விஷயம் நிறைய நடந்துருச்சு, ஒரு ஒரு கிசிங் சீன்ஸ் ஏதாவது என்ன நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து எல்லா கண்டெஸ்டனும் ஒரே இல்ல ஒரு ரியல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாமல் எல்லாரும் கோம் வந்துட்டு எல்லாரும். ஸோ அபர்ணத்தி ஒரு ஃபீல் பண்ணி அழுந்தாங்க இதில். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் தான் இது என்ன நடக்க போகுது, என்னென்ன ஃபைட் வைரல் ஃபைட் நடக்க போகுதுன்னு நான் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச் டு வாட்ச் மை வீடியோ. என் வீடியோ பிடிச்சிங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.